Welcome to Tailo Tech channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து silk saree வந்து நம்ம எந்த மாதிரி ப்лауஸ் டிசைன் தச்சா நல்லா இருக்கும் அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே வந்து bell button-ஐயும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த saree கேத்த மாதிரி நம்ம வந்து ப்лауஸ் டிசைன் தைக்கலாம். பாருங்க saree வந்து இது பியூர் பட்டு saree. இந்த பட்டு saree-ல வந்து எல்லா கலரும் கலந்த மாதிரி வந்து மல்டி கலர் saree கொடுத்திருக்காங்க. இதுக்கு முந்தானே பாருங்க ফুল green கொடுத்திருக்காங்க dark green dark green ல வந்து gold mix பண்ணி நல்ல கிராண்டா கொடுத்திருக்காங்க இப்போ இந்த saree கேத்த மாதிரி நம்ம ப்лауஸ் டிசைன் தைக்கலாம் பாருங்க இது ப்лауஸ் வந்து பேக் மட்டும் தனியா நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் லைனிங் கிளாத்தும் ப்лауஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒண்ணா வெச்சிட்டு நமக்கு எந்த அளவுக்கு பேக் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது neckோட அகலமும் neckோட லெந்தும் வந்து நான் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த பாக்ஸ்ல மார்க் பண்ணிப்போம் பாருங்க இது நமக்கு எந்த மாதிரி neck டிசைன் வேணுமோ அந்த neck டிசைன் வந்து இதல மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க neck வந்து நமக்கு ஃபுல்லா இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் neck மட்டும் மார்க் பண்ணிகிட்டு சென்டர் அந்த வளைவு வந்து லைட்டா பெண்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிட்டு நான் இத கட் பண்ணி எடுத்துறேன் பாருங்க இப்போ இந்த பிட் வந்து நான் தனியா கட் பண்ணி எடுத்துட்டேன் பேக் மட்டும் இப்போ நான் வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸ்ல வந்து neck வரைக்கும் கட் பண்ணிருக்கோம் பாருங்க அந்த கிளாத் வச்சிட்டு பின் பண்ணி எடுத்துக்கறேன் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து பின் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த கட் பண்ணிருக்கோம் பாருங்க neck அந்த neck வரைக்கும் நான் மார்க் பண்ணி எடுத்துறேன் இந்த அளவுக்கு நம்ம neck வரைக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ neck க்கு பக்கத்துல வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு மறுடியும் அதே மாதிரி ஒரு பெண்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ அதே மாதிரி வந்து இன்னொரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம பக்கத்துலயே வந்து மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி பெண்ட் பண்ணிரலாம் பெண்ட் பண்ணி neck வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிரலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பேப்பர் கேன்வாஸ்ல இப்போ வந்து neck வந்து ரெண்டு லேயர் neck ஆ வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ neck mark பண்ணிரும் பாருங்க அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துறலாம் இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் neck வருது பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் neck மட்டும் நம்ம கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிரலாம் இப்போ நமக்கு இதெல்லாம் வேண்டாம் இப்போ இரண்டாவது ஒரு neck mark பண்ணிருக்கோம் பாருங்க அந்த neck வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து neck ல வந்து அந்த வளைவா வந்து பெண்ட் பண்ணி நம்ம ஒரு mark பண்ணிரலாம் பாருங்க அந்த பிட்ட வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பேப்பர் கேன்வாஸ்ல வெச்சிட்டு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கறேன் இப்போ சைடுல வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு மேலே மட்டும் கரெக்ட்டா ஈவனா மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துறலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து இந்த பிட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ ரெண்டு பிட்டுமே வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து ப்лауஸ் கிளாத்தோ லைனிங் கிளாத்தோ நம்ம ஒண்ணா வெச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த ப்лауஸ்ல பாட்டத்துல வந்து border வருது அந்த border வந்து அப்படியே வெச்சிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ border வர ப்лауஸ் அப்படின்றதனால ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம பாட்டத்துல மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டா போதும் இப்போ இது வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சிட்டு அந்த border வரைக்கும் திருப்பிட்டு தையல் போட்டு எடுத்துறேன் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ லைனிங் கிளாத்தோ ப்лауஸ் கிளாத்தோ ரெண்டும் ஒண்ணா வெச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து தச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இத வந்து லைஸ்டா வர கிளாத் வந்து கட் பண்ணி விட்டுறலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து neck மட்டும் தச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் வந்து அந்த saree cloth-ல வந்து மேட்ச் பண்ற மாதிரி நான் வந்து yellow color-ல வந்து cross piece கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த cloth வந்து நான் டிசைன் பண்றதுக்காகவே தனியா வந்து நம்ம மெட்டீரியல் கடையில வாங்கி தான் இந்த cloth வச்சு நம்ம டிசைன் பண்றோம் இப்போ இத வந்து neck-ல வந்து piping தச்சி எடுத்துக்கலாம்
இது வந்து ஷைனிங் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்க் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டாவே நம்மளுக்கு வந்து கடையில் கிடைக்கும். இப்போ அந்த சாரீயில் என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு மேட்ச் பண்ணி நம்ம இந்த மாதிரி கிளாத் வாங்கி டிசைன் பண்ணிக்கிறதுக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கில் வச்சு தச்சு எடுத்துக்கிட்டேன். தச்சு எடுத்துக்கிட்டு பைப்பிங் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த கிளாத் எல்லாம் வந்து நீங்கள் வாங்கும்போது 1 மீட்ரு அப்படின்னு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம இந்த டிசைனுக்கு முடிச்சுட்டு மிச்ச பேலன்ஸ் நம்ம எடுத்து வச்சோன்னா நெக்ஸ்ட் டிசைன் கூட நம்ம வந்து அந்த கிளாத் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 2வது பிட்டு பேப்பர் கேன்வாஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பாருங்க. அந்த பேப்பர் கேன்வாஸை வந்து நான் ரெட் கலர் கிளாத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதுவும் வந்து சேம் அதே மாதிரி மெட்டீரியல் தான் நம்ம வாங்கியிருக்கோம் டிசைனுக்காக. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சாரீலேருந்து கட் பண்ண முடியாது அப்படின்றதுனால மெட்டீரியல் வாங்கி இதை நம்ம டிசைனுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த பெரிய பிட்டு பேப்பர் கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நெக்கில் வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ நெக்கு பக்கத்தில் வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணி இந்த பேப்பர் கேன்வாஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த 1 இன்ச் அளவுக்கு வந்து நெக்கு ஓரத்தில் விட்டுட்டு நம்ம இதை வந்து வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அது ஓரத்தில் வந்து கோல்டு கலரும் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி லேஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அந்த லேஸ் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒன் சைடு வந்து அந்த லேஸ் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ சென்டர் பிட்டு வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த பிட்டு வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்தில். இப்போ ப்ளவுஸ் கிளாத்லேயும் வந்து அந்த 3 கலர் கலந்து வர்ற மாதிரி அந்த பார்டர் ஓரத்தில் வந்து கொஞ்சம் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோம் கிளாத்து. இப்போ அந்த கிளாத்து வச்சுட்டு நான் இந்த மாதிரி சென்டர் வர அந்த பேட்ச் வச்சுட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த 3 கலர் கலந்து வர மாதிரி வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ சென்டர் அந்த பிட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் ப்ளவுஸ் கிளாத்தில், அந்த பிட்டு வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு கோல்டு கலர் லேஸில் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த லேஸ் வச்சுட்டு சென்டரில் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து இன்னொரு லேயர் வந்து பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் அளவு கேப் விட்டு இன்னொரு லேயரும் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு அந்த சென்டரில் வந்து நான் இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பிட்டு பேட்ச் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ எப்பவும் போல் வந்து நம்ம பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இன்னொரு கோல்டு கலரில் வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த லேஸ் வந்து வெளி சைடு வர அந்த பேப்பர் கேன்வாஸ் நெக் இருக்குது பாருங்கள், அந்த நெக்கு சைடு வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த பேக் வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சென்டரில் வந்து நம்மளுக்கு ப்ளைனாக இருக்குது பாருங்கள், அதில் வந்து நான் கோல்டு கலரில் வந்து பேட்ச் ஒர்க் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேட்ச் வந்து நான் இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு க்ளூ போட்டு நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த டிசைன் வந்து நம்ம தச்சுருக்கோம். இப்போ சாரீக்கு போடும்போது ரொம்ப லுக்காகவும் ரொம்ப கிராண்டாகவும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ சில்க் சாரீக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கிராண்டாக வேணும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி தச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சில்க் சாரீக்கு எடுத்திங்களா இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.